அனைவருக்கும் வணக்கம் பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ராகஜா பஜதாம் கல்பவிட்சாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கெம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் என்னும் அற்புதத்தை படைத்த என குருநாதர் குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் கோவை ஏஎல்பி ஜோதிடம் ஏன் படிக்கணும் எதற்காக படிக்கணும் படிக்கிறதுனால என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என் பாதையை நான் தான் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா என் பாதை என் வாழ்க்கை ரெண்டுமே உன் வாழ்க்கை உன் கையில் அப்ப எல்லா விஷயங்களிலும் நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன் எல்லா விஷயங்களிலும் இரு விதமான பாதைகள் இரு பாதைகள் இருக்கு இந்த ரெண்டு பாதையும் உங்களுக்கு இருக்குங்கன்னு சொல்றது ஒரு ஜோதிடனுடைய கடமை நீங்கள் இப்படி போகலாம் இந்த வழி ஒன்று இருக்குது இந்த வழி ஒன்று இருக்குது இது எது எனக்கு உகந்ததாக இருக்குங்கிறது ரெண்டுமே உகந்தது தாங்க பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இதில் நீங்கள் இப்போ படிப்பே சொல்கிறோன்னா ரெண்டாம் இடத்து அதிபதி ஆறில் போகும்போது மருத்துவம் படிக்கலாம் சட்டம் படிக்கலாம் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கலாம் போலீஸ் அதாவது காவல்துறை சார்ந்த கல்விகளையும் நீங்கள் படிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறோம் ஏஎல்பியில் அப்போ இதில் நான் மருத்துவத்தை படிக்க போகிறேன்னா ஆடிட்டிங் போக போகிறேன்னா வக்கீல் படிக்க போகிறேன்னா இதில் எது எனக்கு சுலபமாக இருக்குங்கிறது முடிவு பண்ண வேண்டியது யார் நீங்களும் அந்த மாணவனும் தான் அது போல தான் எல்லா இடத்துலையுமே இரு பாதைகள் தான் இருக்குது தேர்ந்தெடுப்பது ஜோதிடரின் கையில் இல்லை உங்கள் கையில் தான் அதனால தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்ன்னு சொல்லணும் இப்போது ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட அவரை சோதிக்கணும்னே ஒரு வழிப்போக்கர் இந்த ஞானிக்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு கையில் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சி மறைச்சி வச்சுக்கிட்டு பின்னாடி வீ அந்த பட்டாம்பூச்சியை பின்னாடி மறைச்சிக்கிட்டார் தன் முனுக்கு பின்னாடி மறைச்சிக்கிட்டு ஞானிக்கிட்ட கேட்குறாரு என் கைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதையும் கேட்குறாரு உடனே அந்த ஞானி சொல்கிறாரு உன் கையில நீ பட்டாம்பூச்சியை பிடித்தி வைக்கிறான்னு அவருடைய ஞானத்தில் சொல்லிடுறார் அடுத்த கேள்வி என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறதா இல்லையான்னு கேள்வி கேட்குறாரு இப்போது இந்த ஞானி உயிரோடு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வழிபோக்கன்னு என்ன பண்ணுவா தன் கையிலேயே அந்த பட்டாம்பூச்சியை கசக்கி கொண்டு விட்டு சேர்த்து போச்சோம்மா அவர் இல்லை அது வந்து இறந்து விட்டதுன்னு சொன்னார்னா பறந்து போகிறதுக்கு உண்டான அதை பறக்க விட்டுட்டு இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ அந்த ஞானி ஒரு பதில் சொல்கிறார் அது உயிருடன் இருப்பதும் அது உயிருடன் இல்லாததும் உன் கையில் இருக்குங்கிறார் அப்படித்தாங்க நம்ம வாழ்க்கை வாழ்க்கை முழுவதுக்குமான ஒரு ப்ரிடிக்ஷன் இல்லையா அப்ப இது என்ன உன் கையில தான் இருக்கு அப்போ அதை நல்லதாக்குவதும் அதை மாற்றிக்கொள்வதும் உங்க கையில தான் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி தான் சோறு போடுவேன்னு சொல்லிட்டாங்க தான் சோறு போடுவேன்னு சொல்லிட்டாங்க பண்ணினாதான் சோறு போடுவேன் வீட்டில் சொல்கிறாங்கன்னு ஒரு அசூயையில் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படி இல்லாமல் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக அது கிடைக்கும் இதில் நம்ம அசை லக்ன பத்தத்தை எல்பி வகுப்பிலேயே நடந்த நிகழ்வாக எடுத்துட்டோம்னா சென்னை நங்கநல்லூரில் ஜோதிட மாணவி அவங்களுக்கு அறுபத்தேழு வயசு அச்சு அவங்க வகுப்பில் அடிப்படை வகுப்பில் கலந்துக்கிறாங்க அவங்களுடைய ஜாதகம் வந்து அங்கே வகுப்பில் போடப்பட்டு அவர்களுக்கு ஒரு பலன் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ஹார்ட்டில் சின்ன ப்ராப்ளமும் பிளாக்காக இருக்குது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொன்னோன்னே அந்த அம்மா அடுத்த நாளே போய் நம்பிக்கையோடு போய் செக் பண்ணாங்க ரெண்டு பிளாக்ஸ் இருந்தது உடனடியாக ஆன்ஜிஓ பண்ணி சரி செய்யப்பட்டது அப்போது உங்களை என்ன பண்ணுறோம் ப்ரிகாஷனாக இருக்கிறது முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு தான் ஜோதிடம் வழிகாட்டியாக இருக்குது அப்போ வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி தினமும் உங்களுக்கு ஒரு ஜோதிடர் இருந்துட்டு உங்களுக்கு டெய்லி சொல்லிட்டு இருப்பார் அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கூடவே ஒரு ஜோதிடரை இருந்தாங்க லைஃப் டைமுக்கு அவங்களுக்கு தினமும் என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க லைஃப் டைம் ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்கணுன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த ஜோதிடர் உங்கள் தான் வரணும் இது யார்னாலேயுமே இயலாத ஒரு விஷயம் ஏன்னா வருடா வருடம் வருடா வருடம் இந்த கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது சனி மாறுறாரு குரு ராகு ராகுக்கேத்து மாறுறாங்க இந்த மாற்றத்துக்கெல்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னு பலன் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜோதிட நாடி போகிறத விட இது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு தேவையான ஒரு விஷயந்தாங்க ஜோதிடம் தப்பு இல்லையே கற்றுக்கிறதுனால அதுலேயும் முக்கியமாக ஏல்பி நம்ம ஈஸியாக ஒரு பதினஞ்சு நாளில் நீங்கள் கற்றுக்க முடியும் பதினஞ்சு நாளில் அடிப்படை வகு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த அக்டோபர் மாதம் நாலாம் தேதி முதல் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் ஏல்பியில் இருக்குதுன்னா பிரம்ம முகூர்த்த ஜோதிட வகுப்பு பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் நாலு முப்பத்தி ரெண்டுல இருந்து ஆறரை மணி வரைக்கும் வகுப்பு நடக்கும் சோ இந்த பிரம்ம முகூர்த்த ஜோதிட வகுப்புல நீங்களும் கற்றுக்கிட்டு உங்க வாழ்க்கைக்கோசரம் அடுத்த கோசரம் இல்லை உங்களுக்காக உங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்தில் நீங்க ஜோதிடம் கத்துக்கிறது இதுக்கு வரல உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறது உங்க வாழ்க்கையை படிக்க வரீங்க இதில் எடுக்கக்கூடிய கர்மா தேரை தந்தை வழி தாய் வழி கர்மாக்களை புரிந்து கொள்ளும் பொழுது நம் தந்தையும் தாயும் எந்த அளவு நம்ம உள்வாங்கி புரிஞ்சுக்கோங்கிறது உள்ள வந்தால் தாங்க தெரியும் ஒரு தடவை வாங்க அக்டோபர் நாலாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்க வாழ்க்கையும் ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு இடத்தில் மாறுவதற்கு நீங்களே ஒரு வாய்ப்பை அமைத்துக் கொள்ளுங்கள் வரமும் வாய்ப்புகளும் வாழ்வில் ஒருமுறைதான் வாருங்கள் ஏல்பி ஜோதிடத்திற்கு அக்டோபர் மாதம் நாலாம் தேதி கற்றுக்கலாம் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களும் தெரிவிக்கப்படும் வாருங்கள் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்தை ஒரு முறை படித்துதான் பார்ப்போம் நன்றி வணக்கம்